Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So in the video we will start Unit 5. So we will start with Entropy and Thermodynamic Relations. So successfully we will complete 4 units. Now we will go to 5th unit. So this is very important unit. We will expect questions in this unit. So we will talk about Entropy. Then the Thermodynamics addition very important topics அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்த்துடலாம். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள், இந்த என்ட்ரோபி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் தட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வென் த சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோஸ் அ ரிவர்சிபிள் அடியோமேட்டிக் ப்ராசஸ். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு, ஸோ அதில் என்ன அண்டர்கோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு அது பாருங்கள், ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது மாறுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி அதோட பழைய ஸ்டேட்டுக்கு அதை கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் நம்ம கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் டு லிக்விட் அண்ட் லிக்விட் டு சாலிட் கூட நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஐஸ் க்யூப் அப்புறம் வாட்டர் வேப்பர், ஸோ இதை வச்சு நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இது மாதிரி நடக்கக்கூடியதுலாம் என்னென்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ அதெல்லாம் வந்து எப்படி நடக்கக்கூடியது, ஸோ இப்போ நம்ம ஒரு ஐஸ் க்யூபை நம்ம லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம், ஓகேவா. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்போது அந்த இடத்துல தெர் இஸ் நோ இன்வால்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி இல்லாமல் வந்து கொண்டு வரணும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்போது அந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாகவே வந்து அது போயிட்டுருக்கு, அதில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை அப்படின்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான், அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்ட்ரோபி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நார்மலாக என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீட் எனர்ஜி வந்து ஒர்க்காக மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. அப்போது கன்வெர்ட் ஆகுறதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி வந்து எங்கே போச்சு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து வரும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சாரி அந்த இது வந்து நம்ம என்ட்ரோபி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து என்ட்ரோபி அப்படிங்கிறது. ஸோ ஒரு புக்கில் இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு புக்கில் பார்த்திங்கன்னா ஸோ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ஒரு கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். த கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி வாஸ் இன்ட்ரடியூஸ் பை கிளாசியஸ் இன் 1854 டியூரிங் ஹிஸ் ஒர்க் ஆன் த ஃபார்முலேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ கிளாசியஸ் வந்து 1854 இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்படி அதை பற்றி நம்ம அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் இந்த கான்செப்ட், இந்த என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தெர்மோடைனமிக் குவான்டிட்டி அண்ட் ஹாஸ் ப்ரூவ் டு பி வெரி யூஸ்ஃபுல் இன் த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் ஹீட் இன்ஜின். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த என்ட்ரோபின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை ஹீட் இன்ஜின்ஸ் பற்றி படிக்கும்போது, ஸோ ஹீட் இன்ஜினை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல இந்த என்ட்ரோபி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி பாருங்கள், இன் ஆர்டர் டு டிஸ்கிரைப் த கண்டிஷன் ஆஃப் அ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி கிளாசியஸ் ஃபில் த நீட் ஆஃப் அனதர் வேரியபிள் ஆஃப் ஸ்டேட் இன் அடிஷன் டு வால்யூம் ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்டர்னல் எனர்ஜி எட்ஸெட்ரா. ஸோ ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட கண்டிஷனை அவர் மொத்தமாக டிஸ்கிரைப் பண்ணணும், ஸோ கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வந்து கிளாசிஸ் நினச்சப்போ அவருக்கு வெறும் வால்யூம் ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்டர்னலஜி வச்சு மட்டுமே அதை டிஸ்கிரைப் பண்ண அவருக்கு முடியல. அதனால் அவருக்கு என்ன பண்ணுன்னா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த நியூ வேரியபிள் பேர் தான், திஸ் நியூ வேரியபிள் இஸ் கால்ட் என்ட்ரோபி. த குவான்டிட்டி என்ட்ரோபி ஃபவுண்ட் டு ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஜஸ்ட் அஸ் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் த ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ எப்படி ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சருக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி அடியாபேட்டிக் ப்ராசஸில் பார்க்கும்போது இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. தஸ் த என்ட்ரோபி கேன் பி டிஃபைன்ட் அஸ் த தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் விச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இதை எப்படியும் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கேன் பி என்ட்ரோபி கேன் பி டிஃபைன்ட் அஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட தெர்மல் ப்ராப்பர்ட்டி அது வந்து எப்படி இருக்கா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எப்போ, டியூரிங் த அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிற
க்வெஸ்சன் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து தெர்மோடைனமிக்ஸ், ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் டிஃபைன் என்ட்ரோபி அப்படின்ற அந்த க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக நம்மளோட எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த க்வெஸ்சனை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எங்கே பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.